இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய் மடி என தாங்கும் பூமி, தொப்புள் குடிரம் பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளுக்கு ஊறுகாய் புல் தயாரிக்கும் முறைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறை விவசாயத்தில் கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆக்கூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் பி ரங்கநாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பப்பாளி. இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகள் பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை பயிர்களில் முக்கிய பயிராக கருதப்படும் கத்தரி தமிழகத்தில் சுமார் 11,000 ஹெக்டரில் பயிரிடப்படுகிறது. தென்னிந்தியாவும் இலங்கையுமே கத்தரியின் தாயக விளை நிலங்களாக கருதப்படுகிறது. அவ்வகையில் இயற்கை முறை விவசாயத்தில் கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆக்கூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் பி ரங்கநாதன் அவர்கள் தரும் செய்திகள். நாங்கள் வந்து பரம்பரையாக வந்து நெல் விவசாயம்தான். அதை விட்டால் வேர்க்கடலை. இப்போ தண்ணி பிரச்சனையே வந்துறது வந்து நாங்கள் வந்து தோட்டப்பயிரில் இறங்கலாம் நிறையிருக்கோம். ஃபஸ்ட் டைமில் வந்து நான் கொத்தவரைக்காய் போட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தான் போட்டோம், ஓரளவுக்கு பரவாயில்ல அதில். அதுக்கப்புறம் தான் காய்கறியில் இறங்கணுன்ற எண்ணமே வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து வெண்டை போட்டிருந்தேன். வெண்டை சீசன் முடிஞ்சிடுச்சு. இப்போது கத்திரி போட்டிருக்கேன். இது வந்து காஞ்சின்ற ஒரு ரகம். நம்ம லோக்கல் காஞ்சிபுரம் மார்க்கெட்டுக்கு இது ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. அதனால் இதை பண்ணின்னு இருக்கோம். இது வந்து இப்போது ஒரு 2 மாதம் ஆகுது நீங்கள், ஒரு 60 நாள் ஆகுது. கண் வந்து நாங்கள் ட்ரெயின் அதான் வாங்கிட்டு வரோம். பக்கத்தில் வாழையிலேருந்து போட்டு கொடுக்குறோம். நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து நட்டுருக்கோம். 2 அடி கேப், ரோகு 2 அடி, செடி 2 அடி வச்சுருக்கோம். இப்போது பூ எடுத்துருக்கு, ஓரளவுக்கு நல்ல இருக்குது. இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்ஸ் பண்ணின்னு இருக்கோம் மேக்ஸிமம். ஆனால் எடுத்த உடனே எங்களால் ஆர்கானிக்ஸ் பண்ணால் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் சரி, கொஞ்சமாவது நம்ம ஆர்கானிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் எங்களுக்கு தனியாக அமிர்த கரைசல், ஜீவாமிருதம் அதே மாதிரி எதனா ஒன்று பண்ணின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டில் இது நடுறதுக்கு முன்னாடியே கலப்பை, அதாவது டிராக்டரில் கொத்து கலப்பையை போட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் எரு அடிச்சுட்டு ரொட்டேட்டரில் ஒரு 3-4 சால் நல்லா புழுதி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வாங்கிட்டு நாற்று வாங்கிக்கணும் வந்து நடுறோம். ஆனால் நாற்று வந்து நான் வெளியே நர்சரிலேருந்து தான் வாங்கிக்கணும் வந்தேன். ரெடிமேடு அதாவது நம்ம இதுலேருந்து நர்சரி ஃபார்ம்லேருந்து தான் வாங்கிக்கணும் வந்தோம். குழித்தட்டில் போட்டு வச்சுருந்தேன் நாற்று. இது வந்து நல்லாயிருக்கு. முன்ன கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். டெய்லியும் ஒரு 20 கிலோ 30 கிலோ வந்து நிறந்து கா எங்களை நியரஸ்ட்டு லோக்கலில் விற்றது போக அதிகமாக இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு கொடுப்போம். எங்களுக்கு ஓரளவுக்கு இதனால் திருப்தியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்கியமான காரணமே வந்து எங்களுக்கு நீரோட குறைக்கிறது தான். நீர் இல்லை, தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனைக்கு ஏற்றவா நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஆனால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும் விவசாயத்தில்.
அதுவும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டில் தான் களை வெட்டுறதுனா கொஞ்சம் கஷ்டம், ஓரளவுக்கு வளர்ந்துட்ட பிறகு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் இதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புழு, அது மேக்ஸிமம் எப்படி பண்ணாலும் அது ஏடாரமாக வந்துடுது. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் மருந்து அடிச்சிருக்கோம், நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு 20-30 நாள் ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். ஈல்டு வந்துன்னா நல்லாயிருக்கும். அப்புறமா தான் இந்த வாட்டி எப்படி இருக்கும், ஏன்னா லாஸ்ட் டைம் போட்ட ஐட்டு வந்து லோக்கல் ப்ரீட் போட்டோம், இது வந்து காஞ்சி ஐட்டுன்னு கொடுத்து நாங்களே நாற்று விட்டு போட்டதை விட இது நல்லாயிருக்கு செடி. அதனால் இனிமேட்டு அறுவடைக்கு வரும்போது தான் தெரியும். மற்ற பயிர் செய்கிறதுலாம் விட இது காய்கறின்றதோடல தோட்டப்பயிர் செஞ்சாவே நல்லது தான். அதோட தோட்டப்பயிரோட கூட ஆடு மாடு எல்லாம் வச்சுன்னு இருக்கோம். அதனால் எங்களுக்கு இது ஓரளவுக்கு முன்னாடி விவசாயத்தை விட்டே ஓடிடணும்னு நினச்சாலுங்க இப்போ ஓரளவுக்கு டெய்லி ஏதோ வருமானம் வருதுன்னும் போது ஒரு திருப்தி இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஆர்கானிக்ஸில் அதாவது இயற்கை உரம் போட்டு நிறைய எருவு கொட்டி ஃபெர்டிலைசர் போடாமல் போனால் லாங் டியூரேஷன் நல்லா ரொம்ப நாள் இருக்கும், ஈல்டும் நிறைய வரும். நம்ம வந்து நஞ்சில்லா உணவு கொடுத்த ஒரு திருப்தி எல்லாருக்கும் இருக்கும். அதுதான் நான் சொல்லி விரும்புகிறேன். மேக்ஸிமம் தண்ணியை சிக்கனப்படுத்தி என்ன பண்ண முடியுமோ நம்ம சாயலுக்கு ஏற்றவா நம்ம எது வந்தாலும் செய்யுங்க. எல்லா விவசாயம் செஞ்சோம்னா கட்டாயம் நம்மளோட பொருளாதாரத்தையும் இது பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வீட்டிலலாம் பண்ணுறீங்கன்னா எந்த காரணத்தில் வந்து ஃபெர்டிலைசர் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஆர்கானிக்ஸ் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் நல்லா இருப்போம். நம்மளுக்கு வந்து டாக்டர் கொடுக்குறத நீங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண விட வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம். இதேமாதிரி எங்களை போல ஆளுங்களாம் ஓரளவு ஆர்கானிக்ஸ் எல்லா விவசாயம் ஆர்கானிக்ஸ் கொஞ்சம் இறங்கணும், இறங்கினா நல்லா இருக்குன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி ரங்கநாதன் அவர்களை 0-9-8-4-3-7-3-2-7-8-4 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இரவு வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் இரவை பயிர்களுக்கு மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். கோமாரி நோய் வராமல் இருக்கவும் வந்த இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கவும் 200 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைட் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து மாட்டு கொட்டகைகள் மற்றும் மாடு கட்டும் இடங்களிலும் தெளிக்க வேண்டும். மேலும் இந்த நோயினால் மாட்டு குழாம்பு மற்றும் கால் பகுதிகளில் ஏற்படும் புண்களில் மஞ்சள் பொடி கலந்த வேப்பை எண்ணெயை தடவவும். தற்போது நிலவும் வானிலையால் வாழையில் சிக்காடோக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கவனித்து தகுந்த பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் தாளடி நெற்பயிரில் புகையான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 40 கிராம் தயோமீதாக்சம் அல்லது பியூப்ரோஃபெசின் 25 SC 300 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தூர் பகுதி நன்கு நனையும்படி தெளிக்கவும். சம்பானில் அறுவடைக்கு முன் வயல்களில் தண்ணீர் தேங்கியிருந்தால் அதனை வடித்துவிட்டு மண்ணின் ஈரம் மெழுகு பதத்தில் இருக்கும்போது நெல் தரிசு பயிர் வகை பயிர்களான உளுந்து ஆடுதுறை 3 மற்றும் ஆடுதுறை 6 மற்றும் பச்சை பயிறு ஆடுதுறை 3 ஆகியவற்றை விதைக்க வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 2 மில்லி இமிட்டாக்ளோப்ரிட் 70 WS கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையில் பருத்தியில் வெள்ளை ஈயின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு ப்ரொஃபனோஃபாஸ் 50% EC 1000 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். மிளகாயில் இலைப்பேனின் தாக்குதலை கட்டுப்படுத்த இமிடாக்ளோப்ரேட் 17.8% SLA 3 மில்லி லிட்டர் மருந்தை 10 லிட்டர் தண்ணீரில் அல்லது டைமெத்தோயேட் 30% EC 1 கிலோவை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் எழில் குருத்து இழைப்பிணைக்கும் புழு தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் 2 முறை தெளிக்க வேண்டும். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக மல்லிகையில் பரவலாக மொக்கு துளைப்பான் காணப்படுகின்றது. மல்லிகையில் தாக்கப்பட்ட பூ மொக்குகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்கலாம். பின்பு வயல்களில் விளக்கு பொறி அமைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். மேலும் வேப்பங்கொட்டை வடிநீர் 5% தெளிக்கலாம் அல்லது 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி மாலத்தியான் கலந்து தெளிக்கலாம். தற்போது நிலவி வரும் பருவநிலையில் வாழையில் சிக்காடோக்கோ இலைப்புலி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 10 கிராம் கார்பன்டசின்
அல்லது 10 கிராம் புரொஃபிகோனோசல் மற்றும் ஒட்டும் திரவமான டீ பால் 1 மில்லியை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 3 முறை 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் அறிகுறிகள் ஆரம்பத்திலிருந்து இலையின் அடிப்பகுதியில் தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை இல்லை. குறைந்த வெப்பநிலை காரணமாக பயிர்களை பனியின் சேதத்திலிருந்து பாதுகாக்க நிலப்போர்வை முறையை மேற்கொள்ளவும். நிரந்தர வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டங்களில் மரங்களின் வேர் பகுதியில் ஜனவரி மாதம் மண்ணில் ஆழமாக கொத்திவிட வேண்டும். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குளர்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் குறைந்து காணப்படும். இதனால் கோழிகளில் தீவனம் உட்கொள்ளும் அளவு உயர்மனை கோழிகளில் அதிகமாக காணப்படும். பனியின் அளவும் அதிகமாக இருக்கும் என்பதால் கோழிகளை குளிரின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பக்கவாட்டில் படுதாவை கட்டியும் தீவனத்தில் எரிசக்தியின் அளவை அதிகரித்தும் 2600 கிலோ வரை தர வேண்டும். முட்டையின் எடை கூடுதலாகி முட்டை உடைவை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது என்பதால் தீவனத்தில் வைட்டமின் D3 தனியாக சேர்த்து வர வேண்டும். தற்போது நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் விளைச்சல் பாதிப்பை சரிசெய்ய நிலக்கடலை ரீச்சை ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் ஒட்டும் திரவத்துடன் கலந்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இளம் கன்று மற்றும் ஆட்டுக்குட்டிகளை இரவு நேரங்களில் குளிரின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குளர்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். காய்கறி பயிர்களின் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% அளவு வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் 18-20 கிலோமீட்டர் வேகம் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். மரவள்ளியில் மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 24/1/2018 புதன்கிழமையன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகள் குறித்த ஒருநாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி, 6302007. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04577264288. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பப்பாளி. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது. எனினும் களிமண் பூமி சாகுபடி செய்ய உகந்ததல்ல. நல்ல வடிகால் வசதி இருப்பதன் மூலம் தண்டு பகுதியில் ஏற்படும் அழுகல் நோய்களை கட்டுப்படுத்தலாம். பப்பாளி ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களில் பயிரிடலாம். கோ 1, கோ 2, கோ 3 சூர்யா ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். 1 ஹெக்டருக்கு 500 கிராம் பப்பாளி விதைகள் விதைப்புக்கு தேவைப்படும். செடிகளுக்கு வாரம் ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். செடிகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். செடி 1 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு ஒருமுறை அளிக்க வேண்டும். மேலும் செடி 1 20 கிராம் அசோஸ்பைர் இல்லம் அல்லது பாஸ்போ பாக்டீரியம் அளிக்க வேண்டும். பழங்கள் 24 முதல் 30 மாதங்களில் அறுவடைக்கு வரும். பழங்களின் தோல் சற்றே மஞ்சள் நிறமாக வரும்போது அறுவடை செய்ய வேண்டும். பப்பாளியில் 1 ஹெக்டருக்கு சுமார் 200 முதல் 250 டன் வரை மகசூல் பெறலாம். ஆகவே வேளாண்மையாளர்கள் பப்பாளியை பயிரிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும்.
இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம் குவிண்டாலுக்கு. மக்காசோளம் உயர்தரம் ஆலங்குடியில் குறைந்தபட்சமாக 1425 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1430 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1430 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1490 ரூபாய்க்கும், நெல் சோனா ஆரணியில் குறைந்தபட்சமாக 1347 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1581 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1730 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1769 ரூபாய்க்கும், வாழை பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், தேங்காய் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 1990 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2200 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்சமாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் சிவப்பு கமுதியில் குறைந்தபட்சமாக 6150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6350 ரூபாய்க்கும், சாத்தூரில் குறைந்தபட்சமாக 6250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6380 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 7090 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8360 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 7300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9070 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 36 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 25 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 4000 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 49%, காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.2%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 454.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல் அழுத்தம் 955.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 0.9 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வீசக்கூடும். மீனவர்கள் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஜனவரி 18 மற்றும் 19 தேதிகளில் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வேளாண் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி அவற்றிற்கழிக்கப்படும் தீவனங்களை பொறுத்தே அமைகிறது. கால்நடைகளின் தீவனங்களுக்காகவே கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், கினியாப்புல், வேலிமசால், தீவனச்சோளம் போன்ற பயிர்கள் பெருமளவில் வளர்